உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்னலாம் பண்ணலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பும் நடக்குது, ஆன்லைன் வகுப்பும் நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீரட நட்சத்திரம் 1ம் பாதம் 2ம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 29ம் தேதி உங்கள் ராசிக்கு 10ம் இடத்துல ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோளம் பலம் பெற்று சனி பகவான் வக்ரகதிக்கு வரப்போகிறார். இந்த வக்ர பயிற்சி அடுத்து வரக்கூடிய நவம்பர் 15ம் தேதி வரைக்கும் 139 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கப்படுறாரு. இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னா, சூரியனை விட்டு மிக தொலைவில் போகக்கூடிய ஒரு கிரகம் வக்ரம் அடையும். அப்போ அந்த சூரியனை விட்டு விலகும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பூமிக்கு அருகாமையில் வரும். அந்த அருகாமையில் வரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். அதுதான் வக்ர பயிற்சி. அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு, அதாவது பூமியில இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு நேரம் முதல்ல. அப்போ தெளிவான சிந்தனை, அப்போ இத்தனை நாள் தெளிவான சிந்தனை இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அப்படிதான் அர்த்தம். ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னே தெரியாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம என்னெல்லாம் எல்லாம் ட்ரை பண்ணோம், எதுவுமே நடக்கலை, எல்லாமே முயற்சி பண்ணிட்டீங்க ஆனால் எதுவும் நடக்கலைன்ற ஒரு பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்போ யாரெல்லாம் வந்து வேலை சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை நம்ம இந்த கம்பெனிலே இருக்கலாமா இருக்கக்கூடாதாலும் சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை இந்த சனி பகவான் முதல்ல கொடுப்பார். அப்ப வக்ர காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம அடுத்த கம்பெனிக்கு போனா என்னெல்லாம் தப்பா நடக்கும் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு முதல்ல ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சிருவீங்க, யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க மாறுறதுக்கு தேவையா தேவையில்லையான்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கண்டிப்பா வரும். நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு மாற்றம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மாறிடுவீங்க இந்த 139 நாட்கள். இல்லை உங்களுக்கு வந்து நான் வந்து இங்கே இருந்தால் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும், இதுக்கப்புறம் யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் பார்த்துக்கலாம், நம்ம மேலதிகாரி என்ன சொன்னாலும் சரி நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும், நம்ம அதிகமாக உடைக்கிறோன்ற ஒரு தன்னம்பிக்கையை முதல்ல அந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்போ யாரெல்லாம் ரிஷபராசியில் இருக்கீங்க, முதல்ல தன்னம்பிக்கையோட வேலையில் பெரிய அளவில் முயற்சி பண்ணுவீங்க, அதில் வெற்றியும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ரிஷபராசி என்பதற்கு இந்த சனி பக்கர பயிற்சி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் நல்ல தன்னம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் இந்த வருஷம் உறுதியாக கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் இந்த வருஷம் உறுதியாக கிடைக்கும். ஏன்னா இந்த 4 மாதத்தில் உங்களோட உழைப்பு அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த உழைப்பு வரும்போது நாங்கள் ஆட்டோமேட்டிக் ரிசல்ட்ஸ் வரதான் செய்யும். அதே போல் நீங்கள் ஏதாவது வேலை மாற்றம் வெளியூர் போகணும்னு நினச்சி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தைரியமாக செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியூர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்ல சார் நான் வந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டுல எனக்கு வாய்ப்பு எல்லாம் வந்துச்சு கடந்த காலத்துல, கடைசியில வந்து விசா கிடைக்கிற நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு போவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, எந்த பிரச்சனையும் இருக்கலாம். சில பேர் வந்து வெளிநாட்டிலையும் இருக்கீங்க, நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வெளிநாட்டில் இருந்தும் எனக்கு ஒன்றும் நடக்கலை சார், நான் ரொம்ப கஷ்டம்தான் பட்டுட்ருக்கேன், எனக்கு எதுவும் பெருசாக இங்கேயுமே ஒரு பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு, லே ஆஃப் பண்ணுறாங்க, கம்பெனி மூடுறாங்க, கம்பெனிலேருந்து நான் இப்போ ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி சில விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்க. நம்ம அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் நினச்சிக்கிட்டு எதுவும் செய்ய முடியாமல் உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிசைட் பண்ணி நம்ம இங்கே இந்த கம்பெனிக்கெலாம் அப்ளை பண்ணலாம், இங்கெல்லாம் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணால் இந்த மாதிரி ஸ்கில் செட்டில் நம்ம அப்ளை பண்ணால் கிடைச்சோன்ற ஒரு தெளிவான சிந்தனை வரத்துக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் இருக்கும் போது. அதேமாதிரி வெளிநாட்டில் இருப்பீங்க, பிஆர் கிடைக்காமல் இருக்குது, எனக்கு வந்து நேஷனாலிட்டி கிடைக்காமல் இருக்குது, அதுக்கு முயற்சி பண்ணுறேன் சார் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கும்
இருக்கக்கூடியவர்கள் இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கும், நேஷனாலிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக அங்கேயே பெர்மனண்ட்டாக உங்கள் குடும்பத்தோட, உங்கள் மனைவி கூட, அம்மா அப்பா கூட, உங்கள் குழந்தை கூட சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதுமாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வேலைக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான், தொழிலில் நம்ம அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சலாம் நினச்சி எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை, தடை, தடுமாற்றம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல எனக்கு பிரச்சனையே பணம் தான் சார், பணம் வந்தால் நான் தான் பிஸ்னஸ் பண்ணிவிடுவேனே, பணம் தான் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பகவான் வக்கிர காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் பணம் வரவை ஏற்படுத்துவார். இந்த பண வரவு எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், ஒரு பேங்க் லோன் கடந்த காலத்தில் அப்ளை பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்காது, ஆனால் இந்த டைம் அப்ளை பண்ணால் கிடச்சிரும், ஒரு ஓடி கிடைக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பணம் கேட்டிருப்பீங்க, அந்த பணம்லாம் தரம் 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 சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க, ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதில் பேங்க் லோன் கிடைக்கும், வெளியில் எங்கேயா பணம் கேட்டீங்கன்னா கிடைக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உங்களுக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, பண்ணாமல் வந்திருப்பாங்க, ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் யாராவது மனசில் வச்சுருப்பீங்க, யாராவது நான் இவரை கூப்பிட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லலான் இருக்கேன், அது உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவங்க மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்கள் செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனையோட ஒரு பிஸ்னஸை செய்ய போகிறீங்க, பணம் வரப்போது உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கான நேரமாக இருக்கும்போது. அதே மாதிரி ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களோட நாலாம் வீட்டை பார்ப்பார். இந்த நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடியதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு, மனை, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அந்த வீடு, மனை, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அனுகூலமான சூழ்நிலை இருக்கிறதுக்கான நேரமாக இருக்குது. அப்போ இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அந்த சனி வக்கிர பயிற்சி பண்ணிருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நான் அதனால தான் மாட்டி முடிச்சுட்டு இருக்கேன் சார். ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் எல்லாருக்குமே என்னன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தோணும். அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அந்த இடத்த விற்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும், வீடு விற்கும், அதனால உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனையும் தீரும். நிறைய ரிஷபராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நான் பணத்தை போட்டேன் சார், கோடிக்கணக்கில் பணம் போட்டிருக்கேன் சார், எனக்கு எதுவுமே நடக்கலை சார், நான் அப்படியே மொத்தமாக லாக் ஆகி வந்திருக்கேன், என்னுடைய ஒவ்வொரு மாதம் வருமானமும் பார்த்தீங்கன்னா நான் கடன் தான் கட்டிகிட்ருக்கேன், ஏதோ ஒரு வகையில் பணம் வருது, ஆனாலும் கடன் தான் கட்டுறது கரெக்டாக இருக்க தவிர என்னுடைய பழைய கடனை தீர்க்க முடியல, அந்த இடத்த விற்க முடியல, ஒரு ப்ராஜெக்டை சேல் பண்ண முடியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டை நீங்கள் அழகாக விற்று அதன் மூலமாக நிறைய பண வரவுகள் வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது. யாரெல்லாம் காதல் திருமணம் காதல் பண்ணுறீங்களோ அவங்களெலாம் ஃபேமிலியில் சொல்லாமல் இருந்திருப்பீங்க, ஃபேமிலியில் சொன்னாலும் வெயிட் பண்ணுங்கள், சண்டை போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி சூழல் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபேமிலியில் சொல்லி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்கான காலமாக இருக்குது. அதே மாதிரி நீண்ட காலம் திருமணம் ஆகாதவங்களுக்கும் இந்த காலகட்டம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும். அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு பத்தாம் பார்வையாக சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பார். அப்போ ஏழாம் இடத்துல விரும்ப பார்த்தீங்கன்னா திருமணத்தினால ஏற்பட்ட பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீரக்கூடிய நேரமாக இருக்குது. நீங்கள் விஷயம் என்னென்னா நீங்கள் போய் பேசணும். இந்த ரிஷபராசி என்பது என்னென்னா உங்கள் மனைவி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஈகோனால் அப்படியே உட்காந்துருப்பீங்க, கணவர் விட்டு போயிட்டாருன்னா அந்த ஈகோனால் உட்காந்துருப்பீங்க. அதனாலே நிறைய பேருக்கு பிரிவினை கடந்த காலகட்டத்தில் மட்டும் நடந்திருக்கு. அந்த ஈகோவெல்லாம் ஓரம் வைங்க, நீங்கள் போய் கூப்பிடுங்க, பேசுங்க, செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுடைய மனைவியோ கணவரோ திரும்பி சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரமாக இருக்குது. அதேமாதிரி வயதானவர்களுக்கு
பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதி பாதிப்புகள் நிறைய அடைஞ்சிருப்பீங்க. அந்த உடலில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகள், அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், அதனால் நிறைய செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஒரு 4 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பழைய மாதிரி ஒரு வரத்துக்கான ஒரு நேரம். அப்போ நீங்கள் அந்த பழைய மாதிரி வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா ரிஷபராசி என்பதில் என்னென்னா நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு பாதி பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க, பாதி சரியாயிருக்கும் பாதி சரியாகாதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுவீங்க. நல்லா பழைய மாதிரி இயற்கையாக நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்களே செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் உணவு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. பார்த்திங்கன்னா விவசாயத்தில் எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு பணமே வரலை, எனக்கு நஷ்டமாயிடுச்சின்னு சொன்னவர்களுக்கு இந்த ஒரு 4 மாதம் நல்லாவே இருக்குது. அது நீங்கள் விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்க நிறைய பேர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க. அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஆள் வேலைக்கு வராமல் இருக்கிறது, அதே மாதிரி பொருள் வந்து பெருசாக விற்காமல் நஷ்டத்தில் சந்திக்கக்கூடிய உணவு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசியர்கள் கண்டிப்பாக செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ரிஷபராசி என்பது கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலை ஒன்று இருக்குது, தசாபதி பலன்கள் இருக்குது, அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும், பார்த்தே ஆகணும். ஏன்னா அதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த ஃபீல்டில் இருக்கலாம், நீங்கள் வெளிநாடு போகலாமா, வெளிநாடு போகக்கூடாதா, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது, எந்த யாரை நம்பலான்றதான் நம்ம சொல்ல முடியும். ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கிளர்க் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு தசாபதி வரணும் கொடுக்கணும். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்கன்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதித்தரும், அதுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணணும், 5 நாள் டைம் எடுத்துருவோம், தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.